ஃபைனலி டியூன் பார்ட் டூ தேட்டருக்கில் ரிலீஸ் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து தமிழில் வரலங்க, ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓடிடி அண்ட் தேட்டரிக்கல் ரெண்டுலேயுமே ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ஹிட்டும் அடிச்சுது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் அள்ளியிருக்கு. யாருமே தொடாத ஒரு கதையை டேரக்டர் டேனிஸ் வில்லினியும் எடுத்து அதில் ஜெயிச்சிட்டாரு. இந்த படம் 6 ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கேரக்டர்ஸ் யார் யார், அவங்களோட மோட்டிவ் என்ன, ஸ்டோரியில் ஒரு மெயினான அந்த டேர்னிங் பாயிண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை தான் காட்டியிருந்தாங்க. இந்த செகண்ட் பார்ட்டதான் மெயினான ஸ்டோரியவே நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டியூன் பார்ட் 1 ஸ்டோரி வந்து மேலோட்டமா பார்த்தறலாம். ஒரு எம்பரர், அவனுக்கு கீழே வந்து சிட்ரஸர்கள் நிறைய பேரை வச்சு மற்ற பிளானட்ஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்ணி எம்பரருக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஃபேமிலி தான் அட்ராடிஸ். இந்த ஃபேமிலிக்கு எம்பரர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். என்னன்னா, அரக்கிஸ்னு ஒரு டெசர்ட் பிளானட் இருக்கு, அங்கே போய் ஸ்பைஸ்ன்ற அந்த வேல்யூபிளான பொருளை கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு சேவை செய்யணும்னு எம்பரர் வந்து இந்த அட்ராடிஸ் ஃபேமிலியை அரக்கிஸ் பிளானட்க்கு அனுப்பி வச்சிருக்கான். ஆல்ரெடி இந்த பிளானட்ல இருக்க ஃப்ரிமன்ஸ்ன்ற அந்த பூர்வக்குடிகள் வந்து அவங்களோட இடத்த நாசம் பண்ணுற இவங்களுக்கு எதிராக வார் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்தை ரூல் பண்ணுறக்காக அட்ராடிஸோட ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. இதே சமயத்தில் இந்த எம்பரரோட டபுள் கிராஸ் கேம்னால ஹீரோ பால் அட்ராடிஸோட அப்பா வந்து கொல்லப்படுறாரு. ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் தப்பிச்சு ஃப்ரிமன்ஸ் கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட்ல தன்னோட அப்பா சாவுக்கு காரணமானவங்கள பழிவாங்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இதே சமயத்தில் இந்த ஃப்ரிமென்ஸ் கம்யூனிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள மீட்கிறதுக்காக வந்திருக்க ஒரு தூதன் சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. பட் ஹீரோக்கும் சரி ஹீரோயின் ஜண்டாய்க்கும் சரி இதில் எல்லாம் சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. இந்த ஃப்ரீமென்ஸ் கூட்டத்துக்கு கூட நம்ம ஹீரோ வந்து எப்படி ட்ராவல் ஆகிறாரு, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி. டீட்டெயிலாக சொன்னால் ஸ்டோரி வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர் ஃப்ரீயாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஸ்டோரிங்கிறது பெருசாக இருந்திருக்காதுங்க. அட்ராடிஸோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹார்கனன்ஸுங்கிற அந்த வில்லன் கேங், அதுக்கப்புறமா அந்த அரக்கிஸ் பிளானட், அங்கே வாழ்கிற ஃப்ரீமென்ஸ் மக்கள், இந்த மாதிரி படத்தில் மெயினாக எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் முக்கியமாக இருக்காங்களோ அதை பத்தி தான் காட்டியிருப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட்ல தான் மெயினான கதை என்னன்றதே ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்க டைரக்டா போயிட்டு செகண்ட் பார்ட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதையே புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல தான் இந்த செகண்ட் பார்ட்டையும் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே பிரம்மாண்டமான விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. பெரிய ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் சிஸ்டம்ல நல்லா இருக்க தியேட்டர்ஸ்ல எல்லாம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும். VFX அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குங்க. தியேட்டரே அதிருது. ஸ்டோரி ஃபுல்லாக பாலைவனத்தில் நடக்குதா. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரப்ப நம்ம ஏதோ புழுதிக்குள்ள உட்காந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குங்க. சினிமேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் படம் கண்டிப்பாக ஹிட் அடிச்சிடும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2 hours 45 minutes கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து படம் பரபரப்பாக போகுதுங்க. கூஸ்பம்ஸான சீன்ஸ்லாமே படத்தில் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹீரோ அந்த மணல் புழு மேலே பயங்கரமாக ட்ராவல் பண்ணிட்டு போவாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பெரிய வார் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த சீக்வன்ஸும் அட்டகாசம். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டிமித், இந்த படத்தோட மெயின் பில்லரே இவர் தான். பால் வடிகிற முகமாக இருந்தாலும் அந்த பால் நட்டாடிஸ் கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜண்டாயா அண்ட் ஹீரோக்குமான அந்த லவ் செக்மெண்ட்லேயும் ரெண்டு பேரும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட அம்மா கேரக்டரில் ரெபக்கா, நம்பலாமா வேணாமா எப்படிப்பட்டவங்கன்னு உங்களே திங்க் பண்ண வைக்கிற அளவுக்கு லைட்டாக அந்த வில்லத்தனமாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. படத்தில் நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராகவே இருந்துச்சு. நீங்கள் ஹாலிவுட் மூவிஸில் நிறைய பார்ப்பீங்க, டியூன் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸ்டோரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த டியூன் பார்ட் 2 வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஹாலிவுட் மூவி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக தேட்டரிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இங்கிலீஷில் தான் ஓடிட்டுருக்கு, வேறு வழி இல்லை, இங்கிலீஷில் தான் நம்மளும் பார்த்தாகணும். பார்ட் 1 ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் லேட்டராக தான் தமிழ் டப் பண்ணாங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டும் தமிழில் வரும், என்ன அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மூவிக்கு ஹைஃபை ஹாலிவுட் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 8 out of 10. டியூன் 2 படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.